சினிமா அரசியல் முதலீடு விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை விகடன் ஆப் இன்ஸ்டால் தெரிஞ்சுக்கிய நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் கொடநாடு கழுத்தை சுற்றி கொண்டு இருக்கிற பாம்பாகத்தான் முன்னாள் ஆளும் தரப்புக்கு தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு எக்கச்சக்கமான அச்சத்தை கொடுத்த வண்ணம் இருக்குங்க லேட்டஸ்டாக நிறைய தகவல்கள்லாம் புதிதாக கிடைச்சிருக்கு உள்ளுக்குள்ளார நிறைய துருப்பு சீட்டுகள் கிடைச்சிருக்கு அதன் மூலமாக சம்பந்தப்பட்டவர்களை வசமாக லாக் பண்ண போகிறோம் அப்படின்னு கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே பரபரப்பு பல்ஸை எகிர வைத்த வண்ணம் இருக்குங்க ஐந்து ஃபைல்கள் அதாவது கோப்புகள் நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு இன்னொரு பக்கம் நூறு சிம் கார்டுகள் அப்புறம் குஜராத்து ட்ராயி பாஜக சப்போர்ட் செய்கிறத இன்னொரு பக்கம் மன்னார்குடி ஃபேமிலியுடைய ஆவணங்கள் நிறைய வந்துட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார தோண்ட தோண்ட பல பூதங்கள் கிளம்பிய வண்ணம் இருக்கு இவை எல்லாவற்றையுமே விரிவாகவே நம்முடைய ஜூனியர் விகிடன் டீம் பார்த்தோம்னா நம்முடைய செய்தியாளர்களான சதீஷ் ராமசாமி ஜான் கென்னடி நவீன் இளங்கோவன் அப்புறம் குரு பிரசாத் அதுக்கப்புறம் நம்முடைய மனோஜ் முத்தரஸ் அவர்கள் உள்ளிட்ட அஞ்சு பேருமே உள்ளுக்குள்ளார் துருவி துருவி நம்ம புகைப்பட கலைஞர்களான தனசேகரன் அப்புறம் அருண் இவங்க எல்லோருமே நிறைய தகவல்களை திரட்டி கொடநாடு ட்விஸ்ட் கலக்கத்தில் எடப்பாடி அப்படின்னு விரிவாகவே கற்றிய பதிவு செஞ்சிருக்காங்க அதோடு கூடுதலாக இன்னும் சில தகவல்களையும் இணைத்து என்ன நடந்துட்டு இருக்கு கொடநாட்டை சுற்றி அப்படிங்கறத இன்றைய ஜேவி பிரேக்ஸில் விரிவாக அலசுவோம் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அதிமுக அமைச்சர்களின் சொத்து ஃபைல்ஸ் மன்னார்குடி ஃபேமிலியின் முக்கியமான ஆவணங்கள் ஐந்து பை திகில் மர்மம் தொடக்கத்துல இருந்து இந்த வழக்கு வேகமெடுக்கும் எடுக்கும் அமைதியாகவும் ஒரு மாதிரி அப்படியே போயிட்டு இருந்த நேரத்துல தான் லேட்டஸ்டாக சிபிசிஐடியில பார்த்தோம்னா கூடுதல் டிஜிபியாக திரு வெங்கட்ராமன் அவர் வந்துட்டு பொறுப்பேற்றாருங்க அதன் தான் இந்த வழக்கு விவகாரம் இந்த விசாரணை எல்லாமே ஒரு புதிய பரிமாணத்துல விஸ்வரூபமும் எடுத்ததுங்க அப்படிங்கிற துறை சார்ந்த சிலர் கூடுதலாக சில தகவல்களையும் கொட்டினாங்க இதுல கொடநாடு பங்களாவில் கொள்ளையடிக்க சென்றவர்களுடைய அந்த குறி மார்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அது முக்கியமான ஆவணங்கள் அதன் மீதே இருந்திருக்குங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய திட்டத்துக்கு ஏதுவாக பங்களாவுடைய செக்யூரிட்டி சிஸ்டத்தையும் முன்கூட்டியே சிலர் செயலிழக்கவும் வச்சிருக்காங்க அதுல அங்க கொள்ளையடிக்கப்பட்ட முக்கியமான ஆவணங்கள் எல்லாவற்றையுமே ஒரு அஞ்சு பேக்குகள்ல அஞ்சு பைகள்ல அப்படியே நிரப்பிக்கிட்டு டிரைவர் கனகராஜ் அவர்களும் ஷயான் அவர்களும் சேலத்துக்கு அவங்க வந்துட்டு தப்பிச்சு போக இன்னொரு பக்கம் மற்றவங்க எல்லோருமே கூடலூர் வழியாக கேரளாவுக்கும் தப்பி இருக்காங்க இதில் சேலத்துக்கு போகிற வழியில் பெருந்துறையில் தன்னுடைய சகோதரர் தனபால் அவர்களையும் சந்தித்த கனகராஜ் அங்கே என்னென்னா நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாவற்றையுமே வந்துட்டு அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு அப்புறம் தான் கொள்ளையடித்த அந்த ஆவணங்கள் அந்த பேக்கெல்லாம் இருக்கு இல்லையா அதையும் அவர்கிட்ட காமிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பினவரு சங்ககிரியில ஒரு மூணு பைகளை அங்க ஒப்படைச்சிட்டு மீதி ரெண்டு பைகளையும் சேலத்திலையும் ஒப்படைச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஷயானும் கனகராஜும் ஆந்திராவுக்கு தப்பியோடி அங்க வந்துட்டு சில நாட்கள் தலைமறைவாக இருந்திருக்காங்க சரி இந்த கொள்ளையடிக்கப்பட்ட இந்த ஆவணங்கள்ல அப்படி என்னதாங்க இருந்தது அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அனைத்து அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் கிட்டேயும் சில முக்கியமான ஆவணங்கள்ல கையெழுத்து பெற்றதாகவும் இருக்குங்க அந்த ஆவணங்கள் ரெண்டாவது அப்ப அமைச்சர்களாக இருந்த சில முக்கியமானவர்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமான அந்த டாக்குமெண்ட்ஸ் அதனுடைய முழுமையான விவரங்கள் எங்கெங்க என்னென்னலாம் வச்சிருக்காங்க உள்ளிட்ட இப்படியான பல தகவல்கள் இதன் தொடர்ச்சியாகவே மன்னார்குடி ஃபேமிலி சம்பந்தமான சில முக்கியமான ஆவணங்கள் இவை எல்லாமே கொடநாடு பங்களாவில் பத்திரமாக இருக்க இதை தான் கனகராஜுடைய டீம் கொள்ளையடிச்சாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்குங்க மேற்கொண்டு இது சம்பந்தமாக இன்னும் வந்துட்டு விசாரிச்சுட்டு வரோம் அந்த பையில இருந்த முக்கியமான சில ஆவணங்கள் அதாவது மன்னார்குடி ஃபேமிலி சம்பந்தப்பட்ட அந்த ஆவணங்கள் தான் பிற்பாடு பார்த்தோம்னா சென்னை சிஐடி நகர்ல இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ல பதுக்கி வைக்கப்பட்டு பிற்பாடு வருமான வரித்துறையுடைய சோதனையிலையும் சிக்கியதாகவும் எங்களுக்கு தகவல் கிடைச்சதுங்க இப்படியாக பல மர்ம முடிச்சுக்களை போட்டிருக்கக்கூடிய அந்த ஐந்து பைகளையும் கனகராஜ் எல்லாம் ஒப்படைச்சாரு இப்ப அவ எல்லாமே யாருடைய பொறுப்புல பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கு பத்திரமா இருக்கு அப்படிங்கிற எல்லாமே மர்மமாகவே இருந்துட்டு இருக்குங்க இவை எல்லாவற்றையும் ஒட்டிதான் எங்களுடைய விசாரணையும் நீண்ட வண்ணம் இருக்கு அப்படிங்கிறாங்க துறை சார்ந்த சில முக்கியமான அதிகாரிகள் முப்பது செல்போன்கள் மூன்று லொக்கேஷன்ஸ் நூறு சிம் கார்டுகள் கொடநாடு விலகாத திகில் கொடநாடு சம்பவத்துக்கு சில நாட்கள் முன்னாடி இருந்து ஆக்சிடென்ட்ல கனகராஜ் அவர் இறக்கிற வரை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பது செல்போன்களை அவர் பயன்படுத்தி இருக்காருங்க கனகராஜ் இதுல சுமார் பதினைந்து செல்போன்கள் பார்த்தோம்னா ஆத்தூர் எடப்பாடி மேட்டூர் இந்த சுற்று வட்டாரங்களில் இந்த லொக்கேஷன்ஸில் அது வந்துட்டு கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற சிபிசிஐடி அதிகாரிகள் மேலும் இந்த விசாரணை எப்படி போகுது அப்படின்னு விவரிக்கிறாங்க முக்கியமாக பார்த்தோம்னா இவங்க திட்டமிட்டபடி அந்த டீம் திட்டமிட்டபடி கொடநாடு அந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறிடுச்சு ஆனால் எதிர்பாராத விதமாக நடந்த அந்த கொலை சம்பவம் இன்னொரு பக்கம் வாகன சோதனையில் கூடலூரில் போலீஸ் கிட்ட வந்து சிக்கினது இது எல்லாமே அவங்களே எதிர்பார்க்காத சொதப்பல்களாகவும் அமைஞ்சது இந்த சொதப்பல் ஒரு வெளிப்பாடு தான் கனகராஜ் பயன்படுத்திய அந்த செல்போன்கள் வெவ்வேறு செல்போன் நம்பர் வந்து அவர் பயன்படுத்தி இருக்காருங்க ஆனால் சிக்கல் என்னன்னா கூடவே தான் எப்பவுமே பயன்படுத்தக்கூடிய ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அந்த செல்போனையும் அவர் எடுத்துட்டு போனது தாங்க அதில் வசமாக சிக்கிட்டாங்க ஒரே சிக்னல்ல அந்த நம்பர்ஸ் எல்லாமே பதிவாகியிருக்கு அப்படிங்கிறதையும் எங்களுடைய விசாரணையில நாங்கள் வந்துட்டு ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டோம் மேலும் கனகராஜ் பயன்படுத்திய முப்பது செல்போன்களில் கிட்டத்தட்ட நூறு சிம் கார்டுகள் வரை அவர் வந்துட்டு அதில் இன்சர்ட் பண்ணி பயன்படுத்தியிருக்காரு அதாவது எடப்பாடி என்கிற ஊர் இருக்கு இல்லைங்களா அதன் சுற்று வட்டார கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பல நபர்களுடைய பெயரில் அந்த சுமார் நூறு சிம் கார்டுகள் இருக்கு இல்லையா அவை எல்லாமே வாங்கப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாவற்றையுமே நிச்சயமா தனி ஒருத்தரால செஞ்சிருக்க முடியாதுங்க அப்ப அவருக்கு சப்போர்ட் செய்தது ஆதரவு தந்தது யார் அடுத்து கனகராஜுடைய மரணத்துக்கு பிறகு அந்த சிம் கார்டுகள் எல்லாவற்றையுமே கனகராஜுடைய சகோதரர்களான தனபால் ரமேஷ் ஆகியோர் சேர்ந்து அழிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கனகராஜ் விபத்தில் சிக்கினார் இல்லையா ஆத்தூர் பைபாஸ் சர்வீஸ் சாலையில் மூணு சிம் கார்டுகள் ஒரே அந்த நேரத்தில் ஆக்டிவா இருந்திருக்கு அதுல ஒரு நம்பர்ல இருந்து தான் அப்ப ஆட்சியாளர்களுக்கு விசுவாசமாக இருந்த அந்த முக்கியமான காவல்துறை சார்ந்த ஒரு உயர் அதிகாரி அவருக்கும் வந்துட்டு கால் போயிருக்குங்க அந்த அதிகாரி தான் ஆத்தூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டருக்கு கனகராஜ் விபத்து குறித்த அந்த தகவலையும் தட்டி விட்டுருக்காருங்க இப்போ இப்ப அந்த முக்கியமான அதிகாரியும் விசாரணை வலயத்தில் இருக்கிறார் கொடநாடு குஜராத் அழைப்பு இழுத்தடிக்கும் ராய் உதவுகிறதா பாஜக அரசாங்கம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கொடநாடு கொள்ளை கொலை சம்பவம் நடந்தது இல்லையா அந்த ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி அதிகாலையிலேயே கூடலூருக்கும் அப்புறம் ஒரு சில நாட்கள்லேயே குஜராத்துக்கும் கனகராஜ் பயன்படுத்திய ஒரு நம்பர்லேருந்து கால்ஸ் போயிருக்குங்க குஜராத்தில் அவர் யாரை வந்துட்டு தொடர்பு கொண்டாரு கனகராஜோடைய தொடர்பில் இருந்தவங்களாம் யார் அப்படின்னு முழுமையாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த கொடநாடு கொள்ளை சம்பவத்துக்கு பிறகு ஆறு புதிய சிம் கார்டுகளை வெவ்வேறு பெயர்கள்ல வாங்கி மாத்தி மாத்தி பயன்படுத்தியிருக்காரு கனகராஜிங்க அதுலயும் முக்கியமா பார்த்தோம்னா ஒருத்தரை தொடர்பு கொள்வதற்கு மட்டுமே ஒரு சிம் கார்டு நம்பரை பயன்படுத்தியிருக்காரு ஒரே ஒருத்தருக்கு ஒரு சிம்மு தான் அவர் யாரு அப்படின்னு விசாரிச்சு அந்த நபரையும் கண்காணிப்பு வளையத்துக்குள்ளாரையும் நாங்கள் கொண்டு வந்துட்டோம் இப்படி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குங்களா அப்புறம் ஒரு நம்பர்லேருந்து போன கால்ஸு அப்புறம் ரிசீவ் செய்யப்பட்ட அந்த இன்கமிங் கால்ஸு இவை எல்லாவற்றையுமே இந்த விவரங்கள் எல்லாவற்றையுமே இரண்டு ஆண்டு காலத்தை தாண்டிட்டா இந்திய தொலை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்துடைய அதாவது ட்ராய் இருக்கு இல்லையா அதனுடைய அனுமதியை பெற்றுத்தான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாவற்றையுமே நம்ம வந்துட்டு பெற முடியுங்க அதனால கொடநாடு வழக்கோடு சம்பந்தப்பட்ட சுமார் எழுநூறு செல்போன் உடைய அந்த கால் டீட்டெயில்ஸ் இன்கமிங் டீட்டெயில்ஸ் உள்ளிட்ட எல்லா விவரங்களையுமே கிட்ட வந்துட்டு கேட்டிருக்கோங்க ஆனா இது வரைக்கும் அந்த கால் டீடெயில்ஸ் அந்த விவரங்கள் எல்லாவற்றையுமே தராம இழுத்தடித்து கொண்டே இருக்கு right அதனாலேயே வழக்கு விசாரணையும் ரொம்ப தொய்வா தாமதமாகிட்டே இருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக அங்கிருந்து அனுமதி பெற்று இந்த விவரங்கள் எல்லாவற்றையுமே வாங்கணும் அப்படின்னோ அந்த முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறோம் அப்படின்னு இந்த பின்னணிகள் அந்த புலனாய்வு நடந்துட்டு இருக்கிற விசாரணையில நடந்துட்டு இருக்கிற அந்த பின்னணி தகவல்கள் எல்லாவற்றையுமே நம்ம டீம் கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க சிபிசிஐடியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அதிகாரிகள் சரி ஏன் இப்படி டிராய் இழுத்தடிக்கிறாங்க என்ன பின்னணி அப்படின்னு விசாரிச்சா இப்படி டிராய் இழுத்தடிப்பதற்கு காரணம் பாஜக தாங்க அப்படிங்கிறாங்க திமுகவுடைய வட்டாரத்தினர் எந்த வகையில அப்படின்னா குஜராத் கேடர் ஐஏஎஸ் அதிகாரியான பிடி வகேலா அவர்கள் அவர் தான் வந்துட்டுங்க ட்ராய் அமைப்புடைய தலைவராக இருக்கார் கொடநாடு வழக்கில் தொடர்புடைய செல்ஃபோன் அழைப்பு ஆவணங்கள் உள்ளிட்ட எல்லாவற்றையுமே ட்ராய் கொடுத்துட்டா அப்புறம் உண்மை குற்றவாளி சிக்கி விடுவார் அதாவது அந்த ஆவணங்கள்லாம் கிடைச்சிருச்சுன்னா அதன் மூலமாக பல்வேறு ஆதாரங்களையும் எடுத்து அந்த உண்மை குற்றவாளிகளை வசமாக லாக் செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் என்ன அந்த உண்மை குற்றவாளிகள் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது அதனால தான் அவங்கள காப்பாற்ற முயற்சி செஞ்சிட்டு இருக்கு ஒன்றிய பாஜக அரசாங்கம் அவங்களுக்கு ஏதோ பின்னணி கணக்குகள் இருக்குமோ என்னவோ ஒருவேளை பாஜக அதிமுகவுடைய கூட்டணி முறிந்தால் அந்த ஆவணங்கள் எல்லாவற்றையுமே கொடுப்பாங்களோ என்னவோ அப்படின்னு இந்த பின்னணிகள் குறித்து தங்களுடைய பார்வைகளை முன்வைக்கிறாங்க திமுக வட்டாரத்தினர் வேலுமணி தங்கமணி பெயரும் அடிபடுகிறது கொடநாடு ட்விஸ்ட் கலக்கத்தில் எடப்பாடி கொடநாடு வழக்கு விசாரணை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கம் எங்க கொடநாடு கொலை கொள்ளை சம்பவமே முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவுடைய தற்போதைய பொதுச் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லித்தாங்க எல்லாமே அரங்கேண்ணது அப்படின்னு ஒரு புது அரசியல் வெடியும் வெடிக்க வச்சிருக்காரு விபத்தில் இறந்த கனகராஜ் அவர்களுடைய சகோதரரான திரு தனபால் சமீபத்தில் அவர் வந்துட்டு விரிவாக நேர்காணல்லாம் கொடுத்துருந்தாரு நம்மளுமே வந்துட்டு விகடன் வெப்டிவில் வந்துட்டு அதெல்லாம் பதிவு செஞ்சுருந்தோம் அதில் பார்த்தோம்னா கொடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தை வந்துட்டு இவங்கெல்லாம் திட்டமிட்டு தான் நடத்துனாங்க இதுக்காக என்னுடைய தம்பி கனகராஜுக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்து கோடி ரூபாய் வந்துட்டு பேரம் பேசுனாங்க அப்புறம் என்னுடைய தம்பி சாலை விபத்துல சாகலைங்க அது திட்டமிட்டது தான் இதில் எடப்பாடி முன்னாள் அமைச்சர்களான திரு வேலுமணி திரு தங்கமணி சஜீவன் ஆறுக்குட்டி அனுபவ ரவி உள்ளிட்ட இவர்கள் அனைவருமே இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்காங்க இதில் முக்கியமா காவல்துறை அதிகாரிகள் பலருமே எடப்பாடியோடு இன்னும் நெருக்கமான தொடர்பில் தான் இருந்துட்டு இருக்காங்க அதனால் தமிழ்நாடு காவல்துறை மீது எனக்கு வந்துட்டு பெருசா நம்பிக்கையே இல்லைங்க இவ்வளோ ஏங்க இதுவரை என்ன கூட வந்துட்டு இன்னும் சிபிசிஐடி விசாரிக்கல எடப்பாடியும் இன்னும் அவங்க வந்துட்டு விசாரிக்கல இப்படி இருந்தா எப்படிங்க என்கிற தனபால் என்னுடைய உயிருக்கும் பல ஆபத்துகள் இருக்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சா அவர்கிட்ட பல ரகசியங்களை நான் நிச்சயமாக மர்மங்கள் மூச்சு பல விஷயங்களையும் அவர் கொட்ட இதுதான் பரபரப்பு இந்த கொடநாடு வழக்கு விவகாரத்திலும் ஒரு புது ட்விஸ்டாகவும் மாறி இருக்குங்க சரி இந்த விவகாரம் தொடர்பாக முக்கியமான தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் கொடநாடு சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை தொடக்கத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தது அதிமுக தாங்க ஆனா அப்படி கைது செய்யப்பட்டவர்களுக்காக ஆஜரானதுதான் திமுக அவங்க இப்ப திடீர்னு வந்துட்டு கொடநாடு சம்பந்தமா பேசிட்டு இருக்காங்க உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில பிரம்மாண்டமான மாநாட்டை அதிமுக வந்துட்டு மதுரையில் நடத்தி முடிச்சிருக்கு அதை பொறுத்துக்க முடியாம தான் திராணியற்ற இந்த திமுக அரசாங்கம் இந்த கொடநாடு வழக்கில் குற்ற பின்னணி கொண்ட ஒருத்தரை வைத்து எங்கள் மீது அவதூறு பரப்புகிறது அப்படின்னு கடுமையாகவே தன்னுடைய வார்த்தைகளை கொட்டியிருக்காரு ஜெயக்குமார் அதே நேரத்துல திமுகவுடைய செய்தி தொடர்பு இணைச் செயலாளரான திரு தமிழன் பிரசன்னா திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குல பாரபட்சமின்றி எல்லாவற்றையுமே முறையாக விசாரணை செய்து கொண்டிருக்கு மேலும் கனகராஜுடைய சகோதரர் இப்பதான் இந்த செய்தி எல்லாவற்றையும் வெளியில சொல்றாரா இல்லைங்க ஏற்கனவே பார்த்தோம்னா கொடநாடு கொலை கொள்ளை சம்பவங்கள் நடந்தப்பவே எடப்பாடி தான் ஆவணங்களை எடுத்து வர சொன்னதாக கனகராஜ் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு தனபால் கூறியிருந்தார் இதே உண்மையை தான் சயானும் மனோஜும் வாக்குமூலமாகவும் கொடுத்துருக்காங்க கனகராஜ் விபத்துல இறந்த மூன்று மணி நேரம் கழித்து தான் தனபாலுக்கே வந்துட்டு தகவல் கொடுக்கப்பட்டிருக்குங்க அந்த இடத்துல விபத்தை ஏற்படுத்தின எந்த வாகனமும் இல்லை மேலும் ஆத்தூருடைய காவல்துறை காவல் நிலைய இன்ஸ்பெக்டரான திரு பாஸ்கர் பாபு உடனடியாக இடமாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறார் இவை எல்லாமே முக்கியமான ஒண்ணுங்க அப்படிங்கிற தமிழன் பழனிசாமிக்கு நெருக்கமான இன்ஸ்பெக்டர் சுரேஷ் குமார் அவர்கள் கனகராஜ் கிட்ட பல மணி நேரம் செல்போன்லையும் பேசியிருக்காருங்க சோ உண்மையான குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிச்சயமாக நிறுத்தப்பட்டு அவர்கள் தண்டனை பெறுவார்கள் அப்படிங்கிறாரு அழுத்தமான குரல்ல அதே நேரத்துல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான திரு கே சி பழனிசாமி தன் மீது தவறு இல்லைன்னா விசாரணைக்கு எப்ப வேணாலும் என்ன கூப்பிடுங்க அப்படின்னு எடப்பாடி சொல்ல வேண்டியதுதாங்க தற்போது திமுக அரசாங்கமும் எடப்பாடியோடு ஏதோ டீல் போட்டிருக்காங்களோ அப்படின்னு சந்தேகிக்கவும் தோணுதுங்க அதனாலதான் இந்த வழக்குல முக்கியமான நபர்களை இன்னும் விசாரிக்காம சால்ஜாப்பும் சொல்லிட்டு இருக்காங்களோ என்னவோ ஏற்கனவே குட்கா உள்ளிட்ட வழக்குகளை சிபிஐ எப்படி விசாரிக்கிறது அப்படிங்கிறது ஊருக்கே தெரியுங்க இதுல எடப்பாடி சொல்ற மாதிரி இந்த கொடநாடு வழக்கையும் சிபிஐக்கு மாத்திட்டோம்னா அதோடு மொத்தமாக கொடநாடு வழக்கு விவகாரங்கள் எல்லாமே இழுத்து மூடப்பட்டு விடும் வேற என்ன சொல்ல அப்படிங்கிறாரு கேசி சி இப்படி கொடநாடு வழக்கு விவகாரம் பல்வேறு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோடு உச்சகட்ட பரபரப்புல பயணித்த வண்ணம் இருக்கு இந்த நிலையில தான் அதிமுகவுடைய பொதுச்செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கழனிசாமி எங்க கொடநாடு விவகாரம் சம்பந்தமாக நான் சட்டமன்றத்துல கேள்வி எழுப்பிய போது பதில் சொல்லாதது ஏங்க இதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம் அப்புறம் கொடநாடு வழக்க சிபிஐ விசாரிக்கணும் அப்புறம் இவங்க இல்லைங்க யார் வேணாலும் என்ன விதமான ஃபைல்ஸ் வேணாலும் அதிமுக ஃபைல்ஸ் வேணாலும் வெளியிடட்டும் எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை ஏன்னா எங்களுடைய மடியில எந்த கனமும் இல்லை அதனால் எங்களுடைய வழியில் எந்த பயமும் இல்லை நாங்கள் ஃபேஸ் பண்ண தயார் நாங்கள் சிபிஐ கேட்குறோம் அப்படின்னு அடித்து பேசுகிறாரு எடப்பாடி நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க கொடநாடு வழக்கில் எடப்பாடியை நேரடியாகவோ மறைமுகமாகவோ குற்றம் சாட்ட கூட சிபிசிஐடி கிட்ட எந்த விதமான ஆதாரமும் இல்லைங்க ஆனால் அவரை வழக்கு விசாரணைக்கு அழைத்தாலே ஏதோ தொடர்பு இருப்பது போல அது ஒரு பேசு பொருளாகவும் மாறிவிடும் நாடாளுமன்ற தேர்தல் சமயத்திலையும் அது வந்துட்டு அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னும் இலை கட்சியினர் அச்சப்படுறாங்க தான் திமுக வேணும்னு இதை லைம்லைட்லேயே வைத்து எங்களுக்கு எதிரான அஸ்திரமாக தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்காங்க அப்படின்னு கூடுதல் விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க அதே நேரத்தில் ஆளும் திமுகவோ நாங்கள் வாக்குறுதியை கொடுத்தோம் உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி நிச்சயமாக தண்டனை பெற்று தருவோம் அப்படின்னும் உறுதியான குரலை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த வகையில கொடநாடு மீண்டும் முக்க ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் களத்துக்கான ஒரு ஒத்திகையாக அனல் காலத்துக்கு பிறகு உறக்கம் கலைத்திருக்கிற இந்த கொடநாடு வழக்கு விவகாரம் தேர்தலுக்கு உள்ளார எக்ஸ்பிரஸ் வேகத்தில் எழுந்து ஓடுமா இல்ல மறுபடியும் ஸ்லீப்பிங் அப்படியே உறக்க நிலைக்கு திரும்பிடுமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் எதையும் நீண்ட காலத்துக்கு மூடி மறைக்க முடியாது மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சினிமா அரசியல் முதலீடு விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க உடனே டவுன்லோட் பண்ணுங்க